ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாரும் இதை தவற விடாதீங்க, முழுமையாக பாருங்கள். விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பல வருடங்களாக பல பிரச்சனைகள் இருந்தது, ஒரு முடிவுக்கு கிடையாது, ஏமாற்றங்கள், வருமானத்தில் தடை, புது முயற்சிகளில் ஏமாற்றம், ஒழுங்காக சுகமான வாழ்க்கை இல்லை, நிம்மதியற்ற ஒரு நிலையை எதிர்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குங்க. இதுவரையில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுருப்பீங்க, பட் செயலாக மாற்றிருக்க முடியாது. பட் இனி நீங்கள் நினைக்கக்கூடியதை செயலாக மாற்ற முடியும். இனி நேர காலம் உங்களுக்கும் ஒத்துழைக்கக்கூடும், அதன் மூலம் வந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு சிலர் வந்து எவ்வளோதான் தர்மசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான அந்த சந்தர்ப்பம் அப்படின்றது கிடைக்கிற வரலும் அவங்களால அந்த வளர்ச்சியோ அவங்களுடைய திறமையோ வந்து வெளியே காட்ட முடியாது. ஆனால் சிலருக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளே திறமை இருக்காது, அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு பலவிதமான திறமைகள் உள்ளவர்கள், எதையும் சமாளித்து செல்லக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவங்க தான், விடாமுயற்சி செய்வாங்க. அதாவது ஒரு குறிக்கோள் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அதை விட்டுற மாட்டாங்க. முடியலை அப்படின்லாம் எவ்வளோ அவங்களால முடியுமோ முடியும் வர முயற்சி செய்வாங்க. ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சிக்குரியவர்கள் நிதானமாக இருப்பாங்க சில விஷயங்களில், அதே சமயத்தில் சில விஷயங்களில் கோபமும் படுவாங்க, வேகமாகவும் இருப்பாங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க பொறுத்து போனாலும் இவங்களுடைய வேகத்தை அந்த இடத்துல விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, துணிச்சலோடு சில விஷயங்களை செய்வாங்க. அதாவது தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும், குருட்டு தச்சமான ஒரு துணிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்தால் நன்மை செய்வார்கள். அதன் மூலம் வந்து இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த உருச்சக ராசிக்காரங்க நல்ல பலனை தாராளமாகவே வந்து எதிர்பார்க்கலாங்க. இனி வந்து நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். நீங்கள் உருச்சக ராசி அப்படின்றதுனால உங்களுக்கு இனி நல்ல பலனே இருக்கக்கூடும். இதுவரையில் வந்து உருச்சக ராசியில் பிறந்ததுனால பல கஷ்டங்கள் அனுபவித்தேன். அதாவது பல கஷ்டங்கள்னால் அவங்கக்கிட்ட எந்த விதமான திறமையும் இல்லாமல் கஷ்டம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது உருச்சக ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த அளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, நல்ல குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க, விடாமுயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. பட் இவங்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு பலன்கள் சரியாக கிடச்சிருக்காது, சரிங்களா? இவங்களுடைய வேலை இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா எதையும் இவங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இவங்களால் என்ன முடியுமோ அதை முழுமையாக அந்த இடத்துல முயற்சி செஞ்சுருப்பாங்க, முழுமையாக அதுக்காக செயல்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் சற்று தாமதமாக இருக்கும் ஒழிய இவங்களுக்கு எதுவும் எதிலும் ஈஸியாகவும் இல்லை சுலபமாகவும் கிடச்சிருக்காது அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை ரிப்பீட்டடாக அந்த முயற்சி செஞ்சால் கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த இடத்துல முழுமையாக கிடைக்காது. ஏதோ வந்தவர்களும் லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பழமொழி, ஏன பசிக்கு சோழ பொறி அப்படின்ற மாதிரி இவங்களுடைய தேவைக்கும் குறைவாக பலன்களே அங்கே கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான். பட் இனி வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும், இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற முடியும், இவங்களுக்கும் நேர காலம் இனி ஒத்துழைக்கக்கூடும், அதன் மூலம் வளர்ச்சி வருவார்கள், இவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா ரொம்ப படிச்சிருப்பாங்க, பல வருடங்களாக வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க, பட் வேலை கிடச்சிருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இனி நல்ல காலம் அமையும், நல்ல நேரம் அமையும், இனி உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை நிச்சயமாக கிடைக்கும், இனி உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான பலிதமான பலனும் உண்டாகும், அதன் மூலம் வளர்ச்சியும் இருக்கும், ஏற்றம் உண்டு, நீங்கள் நினச்ச அளவுக்கு இனி உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி சுகப்படும், குடும்பத்தில் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது எல்லாமே வந்து விலகும். இனி படிப்படியான விலகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னேற்றமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், எல்லா விதத்திலும் முன்னேற்றம் பெறுவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள், உங்களுடைய பேர் புகழ் பெறுவீர்கள், உங்களுடைய வேலை கிடைக்கிறது, அதன் மூலம் வளர்ச்சி பெறுறது, ஆசைகள் நிறைவேறது, தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களும் உங்களுக்கு நன்மை இருக்கும். அதே மாதிரி உங்களை பலரும் வெறுத்து ஒதுக்கியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? உங்களை கண்டாலே வந்து என்னவோ பார்க்கக்கூடாதவங்களை பார்த்த மாதிரியும், இல்லை வந்து ஒரு மனிதரே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைக்கு சிலர் பார்த்துருப்பாங்க, சரிங்களா? அதாவது எல்லா உருச்சக ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக இந்த மாதிரியான ஒரு பலன் இருந்திருக்கும். எவ்வளோ பணம் காசு வச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை பணம் காசே இல்லைனாலும் இந்த ஒரு நிலையை அவங்க எதிர்கொண்டு இருப்பாங்க உறவுகள் இடையே, சரிங்களா? அதாவது அந்த ஒரு பார்வை, அவங்க வந்து வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. ஏன்னா யாருமே இவங்களுக்கு உறுதுணையாகவோ அல்லது உதவிகரமாகவோ இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வேணால் யாருக்கு வேணாலும் ஓடி ஓடி செய்யலாமோ இல்லையே, இவர்களுக்கு யாரும் வந்து செய்வதற்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் அனுபவப்பட்டு இருப்பாங்க, முழுமையாக அனுபவம், யார் எப்படிப்பட்டவங்க, ஒருத்தரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் அவங்கள பற்றிய ரகசியம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி இவங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்க யார், யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
அதனால் வந்து இவங்களுடைய அந்த அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி இனி நல்ல வளர்ச்சி அடைவார்கள், வெற்றி கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் இருக்கும். நல்லா படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த வேலைக்கான வாய்ப்புகள் இனி தேடி வருங்க. இனி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னேற்றம் இருக்கும். தொழில் அமையிறது, வியாபாரம் அமையிறது வெற்றிகரமாக இருக்கும். ஏற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, கடன் பிரச்சனைகள் குறையக்கூடும். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் ஆட்டோமேட்டிக்காக குறையும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எதிரிகள் வியப்படைவார்கள். உங்களை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாமே வந்து உங்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஏற்றத்திற்கான காலகட்டம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இனி முயற்சிக்குரிய பலன், வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு நிலை அடைவீர்கள். தனிமை விலகக்கூடும், மன நிறைவு ஏற்படும். பல இடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதன் மூலம் நல்ல பலன் இருக்கக்கூடும். அதனால் உருச்சக ராசிக்காரங்களுக்கு இனி எண்ணியது எல்லாமே நடக்கக்கூடும், எண்ணியது எல்லாமே வந்து கிடைக்கவும் கூடும். அதன் மூலம் வளர்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும், யோகம் கிடைக்கும். உருச்சக ராசிக்காரங்க ஆசைப்பட்டதை அடைய முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி இனி எல்லாமே உங்களுக்கு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அடிபட்டு துன்பப்பட்டு கஷ்டத்தை எதிர்கொண்டீங்களோ அந்த கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் நிகரான நற்பலன்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் அப்படின்றது தான் வந்து உண்மை. நீங்கள் பண்ணிய உதவி, செய்த செயல்களுக்கான பலன் இனி கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு தேவைகளை முழுமையாக பயன்படுத்துவீங்க. ஆசைகள் அதிகரித்தாலும், ஆசைக்குரிய செயல்பாடுகள் அதிகரித்தாலும் அனைத்திலும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, வெற்றி பெறக்கூடிய நிலை. அதனால் நிச்சயமாக இனி நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து நிகரமாக சொல்ல முடியுங்க. உருச்சக ராசிக்காரங்களுக்கு இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நிலையை கொண்டு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுக்கு மேலே அப்ரேட்டிங் இனிமேல் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் படிக்கலை, தினசரி ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஊதியம் அல்லது உங்களுடைய வேலை ஒரு படி மேலே, அதை விட மேல் மின்மேலே வேலைக்கான அந்த வாய்ப்பு, அந்த வளர்ச்சி அப்படின்றத அந்த இடத்துல நீங்கள் உணர்வீங்க. மாற்றம்ன்றது இப்போ அதிகமாகவே இருக்கும். நீங்களாக சில விஷயங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களை வெறுத்து ஒதுக்கியவங்க முன்னாடி நல்லா நின்று காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலம் உருச்சக ராசிக்கு இது நிச்சயமாக நல்ல பலன் தரக்கூடிய நேர காலமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை இது வரலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க.